ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு அவுட்டோர் குக்கிங்கில் ஹோம்மேட் பெஸ்டா எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் உண்டு தாங்க. வாங்க நாங்கள் இப்போ பெஸ்டா செய்வோம். இது வந்து ஆப்கானிஸ்தான், சவுதி அரேபியா மாதிரி இடத்துல இருக்கிற ஒரு ஃபுட் உண்டு. இந்த பெஸ்டாக்கு நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு 2 கப் மைதாவுக்கு 1 எக்கும் சால்ட் தேவையான அளவும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் நார்மல் வாட்டரால் நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். நாங்கள் யூஸ்வலாக சப்பாத்திக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே கன்சிஸ்டன்ட் தான். கொஞ்சம் நேரம் இதை ஒரு எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டுக்கு நீட் பண்ணணும். அப்போ தான் இது சாஃப்டாக வரும். நல்லா நீட் பண்ணி இது ஒரு குளோத்தால் நல்லா கவர் பண்ணி இது ஒரு 1 ஹவர் மட்டுக்கு நாங்கள் செப்பரேட்டாக வச்சு வைப்போம். நான் இதுக்கு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். யூஸ்வலாக நாங்கள் இருக்கிற வெஜிடபிள்ஸ் தான். இது கட் பண்ணுற சிஸ்டமும் இருக்குது. இது வந்து சும்மா இந்த மாதிரி நீட்டாக வாக்குக்கு தான் கட் பண்ணணும். கேபேஜ் இதையும் நாங்கள் பெருசாக கட் பண்ணிக்கொள்வோம், சின்னது இல்லாமல். அடுத்தது பொட்டேட்டோ 2 எடுத்துக்கிறேன். அதையும் நாங்கள் நீட்டாக நீட்டமாகவே கட் பண்ணிக்கிறோம். டொமாட்டோ 1, க்ரீன் சில்லி, ஸ்ப்ரிங் ஆனியன் 2, ஆனியன்ஸ் எடுத்துக்கிறேன், பீன்ஸும் எடுத்துக்கிறேன். நான் இது வரைக்கும் அவுட்டோர் குக்கிங் உங்களுக்கு காட்டலை. ஸோ இன்றைக்கி அவுட்டோர் குக்கிங்கில் உங்களுக்கு செய்வோம் தான். இதுக்கு போகிற அவுட்டோர் குக்கிங்கும் நான் கொண்டு வருவேன் இன்ஷால்லா. இதெல்லாம் தான் நான் எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸ். கார்லிக் கொஞ்சம் கூடையாக வேணும். கார்லிக் 1-2-3 எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் வந்து ஸ்கின்னோட வித் ஸ்கின் சிக்கன் எடுத்துக்கிறேன். ஹாஃப் சிக்கன் வித் ஸ்கின் நல்லா வாஷ் பண்ணிக்கொள்வோம். இது நான் இன்றைக்கி மண் அடுப்பில் தான் செய்கிறேன். இப்போ நான் வாட்டர் கொஞ்சம் 2-3 கப்ஸ் வாட்டரில் சிக்கனை போட்டு நல்லா பாயில் ஆகிடுறேன். போதுமான அளவு சால்ட்டும் பெப்பர் பவுடர் 2 டீஸ்பூனும் டர்மரிக் 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறேன். டார்க்காக இப்போன்னு வந்துடுச்சு, நாங்கள் லைட் போடுவோம். இப்போ அது பாயில் ஆகக்கூல அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணிக்கி வச்சுக்கிறது எல்லாம் நாங்கள் இதுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் டீ ஒண்டியும் தான் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் ஒரு டீ ஒன்றும் குடிப்போம். ஸ்ரீலங்காவில் நாங்கள் எதை செஞ்சாலும் இடையில நடுவில் டீயை போட்டுக்கொள்வோம். எப்படியுமே நாங்கள் எல்லோரும் டீக்கு அடிக்ட் ஆகினாக்கள் அது பிளெயின் டீயாகவும் விற்கக்கூடும், மில்க் டீயாகவும் விற்கக்கூடும், ஜிஞ்சர் டீயாகவும் விற்கக்கூடும், மசாலா டீயாகவும் விற்கக்கூடும். டீ வெரி ஸ்பெஷல் எங்களுக்கு.
ஸோ இப்போ நல்லா இது பதமாகவே வண்ண வரல, இந்த பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே வந்து இது என்ன டோ. இப்போ இதை நான் அப்படியே ஃபுல்லாக ஒரு சப்பாத்தி ஒன்றுக்கு மாதிரி ஃபுல்லாகவே நான் இதை ரோல் பண்ணி தட்டிக்கிறேன். நல்லா தட்டி அதுக்கு மேலே ஃபுல்லாக மைதாவை கொஞ்சம் நாங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் இப்போ இதை கட் பண்ணணும். ஸோ அப்போ மைதா போட்டால் ஒட்டாது, க்ளீனாக வரும். ஸோ அதுதான் மேலெல்லாம் நல்லா மைதாவை தூவி கட் பண்ணுறேன். எப்படியுமே நாங்கள் ஊட்டுள்ளுக்கு செய்கிறதுக்கு விட வீட்டுக்கு வெளியே என்னமான்னு செய்யப்போனா அது நல்ல எக்ஸைட்டிங், நல்ல இன்ட்ரெஸ்டிங், த்ரில்லிங் ஆகிக்கும் எங்களுக்கு. இன்றைக்கு மழை இல்லை, அதை சுற்றி எங்களுக்கு நல்லா ஐக்குது, கிளைமேட் கூலாகி. இப்போ நாங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் மைதாவை போட்டு உருட்டிக்கொள்ளணும். எல்லாத்தையுமே உருட்டி நாங்கள் ஒரு பக்கத்துக்கு வச்சுக்கொள்வோம். இது சரியான டேஸ்டியான ஃபுட் உண்டு, உங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் இது கொடுக்கலாம். இது சிக்கன் கறி, பீஃப் கறியிலையும் போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கு அப்படி செய்யாமல் சுப்புண்டுக்கு மாதிரி செய்கிறேன். இப்போ இதை நாங்கள் கட் பண்ணிக்கொள்ளணும். ரோல் பண்ணி வச்சதெல்லாம் அப்படியே கட் பண்ணிக்கொள்ளணும். கட் பண்ணோன்னு இப்படி தனிக்கும். இப்போ இது நாங்கள் தனித்தனியாக ஒரு ஒரு பீஸாக இந்த கேரப்பால் இப்படி நல்லா தட்டிக்கொள்ளணும். ஒவ்வொரு பீஸாக செப்பரேட்டாக செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. எப்படியும் நாங்கள் மைதா ஆட் பண்ணிக்கிற சுட்டி ஒட்டாது. இப்போ நாங்கள் தட்டினதெல்லாம் ஒரு பிளேட் ஒன்றுக்கு நாங்கள் போட்டுக்கொள்வோம். ஒட்டாமல் வைக்கணும். இப்போ இதை கொஞ்சம் நாங்கள் தட்டிடணும், கொஞ்சம் ஊதிடணும். ரீசன் வந்து அந்த மைதா எல்லாம் ஒட்டிக்கிற மைதா எல்லாம் கலண்டு போய்த்திடும். நாங்கள் இப்படி தட்டப்போக்கலாம். மிச்சம் நாங்கள் பிடிச்சி அமைக்கிடப்படாது. ஸோ நாங்கள் இப்போ இதை இந்த வெஜிடபிள்ஸ் இந்த சுப் வெந்திக்கிறதுல இதை நாங்கள் போடுவோம். போடப்போக்கலையும் அமுக்காமல் மெதுவாகவே போடுங்க, அப்போ ஒட்டிப்படாது. நாலு பக்கத்துக்கும் நல்லா அதை இந்த பொட்டில் நல்லா பரத்தி விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் போல் வெந்துச்சுண்டா குக்காகிச்சுண்டா ஓகே. இப்போ இது நல்லா குக்காகிடுச்சு, மிச்ச நேரம் குக் பண்ண தேவையில்லை. நல்ல டேஸ்ட்டு, நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. சின்ன பிள்ளை இருக்கிற இடத்துலையும் மிச்சம் நல்லா செஞ்சு பாருங்கள். நல்ல ஃபில்லிங், கொஞ்சம் திண்டாலும் நல்லா பௌத்துக்கு நல்லா நிறைஞ்சிருது, நல்லா ஃபில் ஆகுது. நான் நினைக்கிறேன் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிக்கும்டு. பிடிச்சி இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. இதே மாதிரி அவுட்டோர் குக்கிங் ரெசிபீஸ் நான் உங்களுக்கு நிறைய கொண்டாடுறதுக்கு நினச்சி கொண்டிருக்கிறேன். வேலை முடியப்போக்குள்ள நைட் ஆவிருச்சு. டின்னருக்கு இது நல்ல ஃபீலிங்காகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் அமைக்கும் நான் நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.